கல்வியாளரும் நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் தாயாருமான ராஜலட்சுமி பார்த்தசாரதி வயது 93 சென்னையில் நேற்று காலமானார். நாடக எழுத்தாளர் ஒய்ஜி பார்த்தசாரதி இவர் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் என்ற நாடக குழுவை நடத்தி வந்தார். சிவாஜி, முத்துராமன், ஜெய்சங்கர், மேஜர் சுந்தரராஜன், ஜெயலலிதா, அவரது தாயார் சந்தியா, நடிகை லட்சுமி, ஒய்ஜி மகேந்திரன் உட்பட பல கலைஞர்களை நாடகத்தில் வளர்த்து சினிமாவுக்கு வழங்கியவர். இவரது மனைவி ராஜலட்சுமி வயது 93 சென்னை பல்கலைக்கழகத்தில் இதழியல் பட்டம் பெற்றார். பல்வேறு பத்திரிகைகளில் பணியாற்றினார். சென்னையில் பத்மசேஷாத்ரி பாலபவன் என்ற பள்ளியை 1958 துவக்கி கல்வி சேவையில் ஈடுபட்டார். இலக்கியம் மற்றும் கல்விக்கு இவர் செய்த சேவையை பாராட்டி 2010 மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. வயது மூப்பு காரணமாக சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். நேற்று மாரடைப்பால் இறந்தார். சென்னை டி நகர் திருமலைப்பிள்ளை சாலையில் உள்ள பத்மசேஷாஸ்திரி பள்ளியில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. அவரது இறுதிச் சடங்கு இன்று மாலை 4 மணிக்கு பெசன் நகரில் நடந்ததும் குறிப்பிடத்தக்கது. இவருக்கு ஒய்ஜி மகேந்திரன், ஒய்ஜி ராஜேந்திர பிரசாத் என 2 மகன்கள் உள்ளனர். ஒய்ஜி மகேந்திரனும் பிரபல நடிகர். ராஜலட்சுமி மறைவுக்கு முதல்வர், அரசியல் பிரமுகர்கள், திரையுலக பிரமுகர்கள் உட்பட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முதல்வர் இபிஎஸ் தன் இரங்கல் செய்தியில் ராஜலட்சுமி மறைவு அவரது குடும்பத்தினருக்கு மட்டுமின்றி கல்வித்துறைக்கும் மாணவர் சமூகத்திற்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என குறிப்பிட்டிருந்தார். ஒய்ஜி மகேந்திரன் தமிழகத்தை சேர்ந்த பிரபல திரைப்பட நாடக நடிகர், எழுத்தாளர் ஆவார். தன்னுடைய நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிப்பினால் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். இவருடைய தந்தையார்தான் தமிழ் மேடை நாடக முன்னோடிகளில் ஒருவரான ஒய்ஜி பார்த்தசாரதி. இவருடைய தாயார்தான் ராஜலட்சுமி பார்த்தசாரதி. சென்னையில் உள்ள பிரபல பத்மசேஷாத்ரி பள்ளியின் நிறுவனர். அதோடு மட்டுமல்லாமல் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் நடிகை வைஜெயந்திமாலா ஆகியோருடைய நெருங்கிய உறவினர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.